எல்லா வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் ஃபஸ்ட் வணக்கம். இது என்னுடைய ரெண்டாவது படம் போகன். போகன் போகனை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். லைட்டாக பிட்டு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாரி. ஃபஸ்ட், பிரபுதேவ மாஸ்டர். இந்த படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சுவலி வந்து பிரபுதேவ மாஸ்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரோமேஜோட படம் முடித்த உடனே ஜாலியாக ஒரு 1 மந்த் லீவு, ஹாப்பியாக இருக்க போகிறோம், என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்போ வந்து திடீர்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கணேஷ் சார் வந்து ஃபோன் பண்ணார், இல்லை பிரபுதேவ மாஸ்டர் வந்து வராரா படம் பார்க்கறதுக்காக வரா சொல்லி சொன்னார், ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. ஷோ ஆர்கனைஸ் பண்ணி போட்டோம். எனக்கும் பெரிய ஆசை என்னென்னா, சரி ஓகே, மாஸ்டர் வந்து ஹிந்தியில் படம் பண்ண போகிறாரு, நம்ம டைட்டில்கள்லாம் வரும், கதை லக்ஷ்மன் சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு செம்ம அந்த சந்தோஷத்தில் வந்து நான் போனேன். போனவுடனே பார்த்தா படம் முடிஞ்சது. படம் முடிஞ்ச உடனே மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் என்னடா நல்ல கடா சூப்பராக கடா, என்ன அடுத்தது என்ன கதை வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டார். மாஸ்டர் ஒன்றும் புரியல மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உன் டேரக்டர் வந்து ஓகே நல்லா இருக்கு, நீ நல்லா எடுத்திருக்கே, வேறு என்ன கதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டார். ஷாக்கு, ஏன்னா யார் மாஸ்டர், மாஸ்டர் கையில் போய் நான் படம் பண்ணுறேன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து என்னென்னா, இந்த போகன் கதையை ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை மாஸ்டர் கையில். மாஸ்டர் கையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 வேறு கதை சொன்னேன், பார்த்தா எமோஷனே வரல அங்கேருந்து. அதுக்கப்புறமா வந்து போகன் கதையை வந்து சொல்லி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். எதுக்கு போகன் கதையை சொல்லலாம்னா, பயம். ஒரு இது வந்து ஒரு 5வது படமாவோ அது மாதிரி 4வது படமோ 5வது படமோ பண்ண வேண்டிய படம். சொல்லவே மாஸ்டர் வந்து இது சூப்பராக கிடா, இது நல்லா கிடா, இது பண்ணலாம்டான்ட்டு சொல்லுவேன். நான் அப்போயே சொல்ல, மாஸ்டர் இது கொஞ்சம் கஷ்டம், மாஸ்டர் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப வாங்குவோம் இந்த கதை. இப்போ பாருங்க தலைமுடியெல்லாம் நிறையவே ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு வேலை வாங்கிச்சு இந்த கதை. பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் இது டிஸ்கஷன் பண்ணும்போதுலாம் பாதி அஸ்டனர் வந்து ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இவருக்குள்ள அவருங்க அவருக்குள்ள இவருங்க சொல்லிட்டு பேசும்போதே கஷ்டம் அது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் யாருக்கு சொன்னேன்னா, பிரபுதேவ மாஸ்டருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்வது, என் ஹீரோ, என் தலைவன், எனக்கு எல்லாமே அவர் தான். ரவி சாரை பற்றி சொன்னோன்னா ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருமே ரோமி ஜூலியட் டேரக்டராகவும் போகன் படத்துடைய டேரக்டரும் தெரியும். இதே ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு கல்யாணி தாலிஸோட ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் நான். 24 வயசில் ப்ரொடியூசரே ஓவர் ஆட்டும் தெரில, தோத்துட்டேன். எஸ்டே சூர்யா அண்ட் நயன்தாரா மேடம் வச்சு படம் பண்ணேன். அதில் ஒரு 7 இயர்ஸ் செட் பேக்கில் வந்து வீட்டில் உட்காந்து பண்ண கதைகள் தான் இந்த கதைகள் எல்லாமே, இனிமேல் வரப்போகிற கதைகள் எல்லாமே. ரவி சார் வந்து எதுக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து நான் ஒரு பெருமைகள்லாம் சொல்ல, என்னன்னா ஆக்சுவலாக நான் வந்து அந்த 7 வருஷம் பீரியடில் கதை ரெடி பண்ணிட்டு ரோமி ஜூலியட்டுக்காக ட்ரை பண்ணிட்டுருந்தேன், நிறைய ஹீரோஸ்களை போய் கதை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன ப்ரொடியூசர் தான் பார்த்தாங்க, இவன் எப்படி இவன் ப்ரொடியூசர் தானே, இவன் எப்படி டேரக்ஷன் பண்ணுவான், இவனுக்கு எப்படி இது வருவான்னு சொல்லிட்டு நம்பலை. என்னை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண ஒரு பர்சன், இன்றைக்கி நான் என்னவா நான் இங்கே நிற்கிறேனோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ரவி சார், வேறு எதுவுமே கிடையாது ஹானஸ்ட்லி. அப்புறமா என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டெப் வந்து இது ஓகே கதை வந்து இதுதான் கதைன்னும் போது செகண்ட் கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து சார் விஜய் சேதுபதி போகலாமா சார் சொல்லிட்டு தான் சொன்னேன். ஆக்சுவலாக ரவி சார் தான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போனது வந்து என்னன்னா, இல்லைடா நீ வந்து இந்த கதையை போய் அரவிந்த் சாமி சார்கிட்ட சொல்லு. நான் பயந்தேன், ஏன்னா ராஜான இவரெல்லாம் சேர்ந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மலையை வந்து போய் சொமக்க சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க் தனி ஒருவன்றது, அந்த ரூட்டுக்கே நான் போக முடியாது, போனாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அது வேணாம் சார் சொல்லிட்டு சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஆனால் ரவி சார் தான், இல்லைடா நீ வந்து பண்ணு, நீ வந்து அரவிந்த் சாமி சார்கிட்ட போய் சொல்லு, ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பராக இருக்காரு. ரவி சார்கள் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்னென்னா, ஒரு பியூரான ஒரு சோல். எப்படின்னா ஒரு படம் நல்லா வரணும், என் ஆடியன்ஸ் ரசிக்கணும், அது ரெண்டு தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவருக்கு சாந்த் வை, அவருக்கு எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தது யாருன்னா ஆக்சுவலாக வந்து ரவி சார் தான். ஸோ இன்னைக்கு அரவிந்த் சாமி சாருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணதுக்கு கிரெடிட் எனக்கு 50% வருதுன்னா 50% ரவி சாருக்கு சொந்தம் அது. தேர்ட், ஹன்சிகா மேடம். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, ஹன்சிகா மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நிறைய சண்டைலாம் போட்டுப்போம் பயங்கரமாக ஸ்பாட்லலாம். ஆனால் வந்து எப்படின்னா, ஹன்சிகா வந்து ஷீ இஸ் அ வெரி வெரி பிக் பர்ஃபார்மர். அது நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது தெரியும். நான் அவங்க சீன் எதுவுமே போடல, ஏன்னா அதெல்லாம் சஸ்பென்ஸில் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஷோ போகும்போது உங்களுக்கே தெரியும், கலகி வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. நிறைய இன்னும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்க கிளைம் வந்து இன்னும் நிறைய வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன். அவங்க நான் வேறு எதுவும் பண்ணல, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி தான். இப்போ 3 பேருடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே ஒரு சேட்டை பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதை மாத்திரம் வெளில கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி அழகாக வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வாட் இஸ் ஏன் போகன் பார்க்கணும்ன்ற முக்கியமான ஒரு ரீசனிங் ஒன்று எனக்குள்ளே, நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது சரி, எப்பவுமே வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா,
வை ஷூட் ஆடியன்ஸ் ஒரு 120 ரூபாய் செலவு பண்ணி ஒரு தியேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, ஏன் போகன் ஏன் எதுக்கு என் படம் பார்க்கணும், அவங்க என்ன உரிமை இருக்குது, எதுக்கு நான் வந்து கேட்கணும், கதை ஏதோ ஒன்று புதுசாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து எடுக்கப்பட்ட அட்டம் தான் இது. ஏதோ ஒரு புதுசு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், நல்லா பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரசிக்கணும், அந்த 120 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300-400 ரூபீஸ்க்காவது அவங்க படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கணும்ன்றது எனக்கு கொஞ்சம் பேராசை பிடிச்சது, அதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும், அவ்வளோதான். நன்றி, தேங்க்ஸ்.